வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். ஆசிரியர்களுக்கு எம்இஸ் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்இஸில் 2021 புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு, கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாருமே யூஸ் பண்ணணும். அது என்ன அப்டேட், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்கள் ஸ்கூலோட எம்இஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்கூல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் ரெக்வஸ்ட் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரைஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணுவீங்க, அதாவது வேறு ஒரு ஸ்கூலில் போன வருஷம் படிச்சிருப்பான், இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஐடி, ஆதார், ஃபோன் நம்பர், ஏற்கனவே படித்த ஸ்கூலோட டைஸ் நம்பர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி சர்ச் கொடுத்துருவீங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த ஸ்கூலில் ஏற்கனவே படித்த ஸ்கூலில் காமன் போர்டில் அனுப்பியிருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அட்மிட் பண்ணிக்கிறலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அப்படி எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போன வருஷம் வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பான், இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பான், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்டெல்லாம் வரும், எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்போம், அவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான், எந்த கிளாஸ் அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போன வருஷம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்பான், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்படி போகும்போது ஸ்டூடெண்ட்டை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக காமன் போலுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் அவங்க உடனே அட்மிட் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம காமன் போலுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை அனுப்பலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாமே இங்கே வரும். இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்இஸ் ஐடி கீழே இருக்கக்கூடிய அந்த எம்இஸ் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா டு யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு காமன் போல் அப்படின்னு சொல்லி கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் நம்ம காமன் போலுக்கு அனுப்பினால் மட்டும்தான் அந்த மாணவனை இப்போ படிக்கக்கூடிய ஸ்கூலில் அட்மிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் அட்மிட் பண்ண முடியாது. உடனே நீங்கள் நியூ என்ட்ரியை போட்டுறாதீங்க, டபுள் என்ட்ரி ஆயிரும். இது டெய்லியும் நீங்கள் செக் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, பெண்டிங் ரெக்வஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா காமன் போலுக்கு அனுப்பிடுங்க. அப்போ தான் இப்போ படிக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்மிட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் கொடுக்கல, இதுக்கு முன்னாடி நம்ம பிஆர்டியோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரியோ தான் கண்டக்ட் பண்ணி ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் அட்மிட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் நாமளே இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.